வணக்கம். பொதிகின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் வருமான வரித்துறையின் மேல்முறையீடு தீர்ப்பாயத்தின் புதிய கட்டிடம் திறப்பு. காணொலி காட்சி வாயிலாக இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. வளர்ச்சிப் பணிகளுக்கு ஆதரவாக மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர். பீகார் தேர்தல் முடிவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. தமிழகத்தில் கிராமப்புற மக்கள் பயன்பெற 2000 சிறிய மருத்துவமனைகள் திறக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து நாளை அறிவிப்பு. பெற்றோர் தெரிவித்த கருத்துக்களை பரிசீலித்து முடிவெடுக்க நடவடிக்கை. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மிக கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் வருமான வரித்துறையின் மேல்முறையீடு தீர்ப்பாயத்தின் புதிய அலுவலகம் மற்றும் குடியிருப்பு வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சி இன்று மாலை 4:30 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது. நேரடி வரி விதிப்பு முறையில் வருமான வரித்துறையின் மேல்முறையீடு தீர்ப்பாயம் முக்கியமான சட்டப்பூர்வ அமைப்பாக உள்ளது. இதனுடைய உத்தரவுகளை இறுதியாக ஏற்கப்படுகிறது. தற்போது இந்த அமைப்பின் தலைவராக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி PP பத் உள்ளார். கடந்த 1941 ஜனவரி மாதம் முதலாவது மேல்முறையீடு தீர்ப்பாயம் ஏற்படுத்தப்பட்டது. தில்லி, மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் தொடங்கப்பட்ட கிளைகள் தற்போது 63 கிளைகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதில் கட்டாக்கில் உள்ள வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் 1970 தொடங்கப்பட்டது. கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த நிலையில் தற்போது புதிதாக சொந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த 2005 ஒடிசா மாநில அரசு 1.6 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கீடு செய்தது. பீகாரில் வளர்ச்சிப் பணிகளுக்கு ஆதரவாக மக்கள் தீர்ப்பளித்துள்ளதாக தேர்தல் முடிவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தில் பீகார் மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு பெண்கள் மற்றும் அடித்தட்டு மக்கள் பெரும் ஆதரவு தந்ததாக பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் பீகாரின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் வழிகாட்டியுள்ளதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தில் தங்களுடைய பங்கு என்ன என்பதை அவர்கள் உணர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தாரக மந்திரமான அனைத்தும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்பதை அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார். அதேபோன்று பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவாக வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 125 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான மெகா கூட்டணி 110 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இதில் பிஜேபி 74 இடங்களில் வெற்றி பெற்றது. ஐக்கிய ஜனதாதள் 43 தொகுதிகளிலும் இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா மற்றும் விகாஸ்ஷீல் இன்சான் கட்சிகள் தலா 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான மெகா கூட்டணி 110 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதில் ராஷ்டிரிய ஜனதாதள் 75 இடங்களில் வெற்றி பெற்றது. 70 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு 19 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. இக்கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இடதுசாரி கட்சிகள் 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. இது தவிர ஏஐஎம்ஐஎம் 5 இடங்களிலும் லோக்ஜன் சக்தி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் தலா 1 தொகுதியில் வெற்றி பெற்றன.
சுயேட்சை உறுப்பினர் ஒருவரும் இத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் 122 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மொத்தம் 37.23% வாக்குகள் கிடைத்தன. இதேபோல மெகா கூட்டணிக்கு 37.22% வாக்குகள் கிடைத்தன. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு வெற்றி சான்றிதழ்கள் வழங்கப்படவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. நேற்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் 119 தொகுதிகளில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அறிவித்திருந்த நிலையில் அவர்களுக்கான வெற்றி சான்றிதழ் வழங்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டதாக அக்கட்சி தலைமையிலான கூட்டணி குற்றம் சாட்டியது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள தேர்தல் ஆணையம் யாருடைய நிர்பந்தத்திற்கும் அடிபணிய மாட்டோம் என்று தெரிவித்துள்ளது. மேலும் முடிவுகளை அறிவிப்பதற்கு முன்பாக தபால் வாக்குகளை மீண்டும் சரிபார்த்து செல்லாத வாக்குகள் இருந்தால் அது நிராகரிக்கப்பட்ட பிறகே முடிவுகள் வெளியிடப்படுவதாக தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிஜேபி மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. பிஜேபி ஆளும் மத்திய பிரதேசத்தில் 28 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பிஜேபி 19 இடங்களை கைப்பற்றியது. 230 தொகுதிகள் கொண்ட சட்டப்பேரவையில் பிஜேபியின் பலம் 107 இருந்தது. எனவே சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள பிஜேபிக்கு 9 இடங்கள் தேவைப்பட்டது. இந்த சூழலில் பிஜேபி 19 இடங்களை வென்றுள்ளதால் அங்கு ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் 11 மாநிலங்களில் 59 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி 40 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ளது. குஜராத்தில் 8 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 8 தொகுதிகளையும் பிஜேபி கைப்பற்றியது. இதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் 7 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 6 தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெற்றது. ஒரு தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்றது. கர்நாடகாவில் 2 தொகுதிகளிலும் தெலுங்கானாவில் 1 தொகுதியிலும் பிஜேபி வெற்றி பெற்றது. மணிப்பூரில் 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றியது. சத்தீஸ்கர் மற்றும் ஹரியானாவில் தலா 1 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலா 1 தொகுதியில் வெற்றி பெற்றன. ஒடிசாவில் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜு ஜனதா தளம் கைப்பற்றியது. நாகாலாந்தில் 2 தொகுதி இடைத்தேர்தலில் மாநில கட்சிகள் வெற்றி பெற்றன. இதனிடையே இடைத்தேர்தலில் கிடைத்த அமோக வெற்றிக்கு அந்தந்த மாநில மக்களுக்கும் பிஜேபி தொண்டர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். குறிப்பாக பிஜேபி ஆளும் மாநிலங்களான குஜராத், கர்நாடகா, மணிப்பூர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமைக்கு மக்கள் அங்கீகாரம் அளித்துள்ளதாக அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றிக்கு உழைத்த சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா தனித்தனியாக பாராட்டு தெரிவித்துள்ளார். நீர்வள பாதுகாப்பு மேலாண்மை துறைகளில் சிறப்பாக செயல்படும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளை ஊக்குவிப்பதற்கான 2வது தேசிய நீர் மேலாண்மை விருதுகள் வழங்கும் விழா இன்று நடைபெறுகிறது. தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறும் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைக்கிறார். இந்த விருதுகளுக்காக மொத்தம் 1112 தகுதியான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 16 பிரிவுகளில் 98 வெற்றியாளர்களுக்கு விருது வழங்கப்பட உள்ளது. சிறந்த மாநிலம், சிறந்த மாவட்டம், சிறந்த கிராம நிர்வாகம், சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு, சிறந்த புதுமை கண்டுபிடிப்பு, சிறந்த புதிய தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. கொரோனா பெருந்தொற்று காரணமாக காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி முகநூலில் நேரடியாக ஒளிபரப்பப்பட உள்ளது. மத்திய அமைச்சர்கள் கஜேந்திர சிங் ஷெகாவத், பிரகாஷ் ஜவ்டேகர், ரத்தன்லால் கட்டாரியா உள்ளிட்டோர் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். சர்வதேச அறிவியல் மற்றும் அமைதி தினம் இன்று திருப்பூர் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தின் சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. 1918 ஆண்டு இதே நாளில் முதல் உலகப்போர் முடிவுக்கு வந்தது. இந்த தினம் உலகம் முழுவதும் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. போரில்லாத உலகை ஏற்படுத்தவும், கொரோனா தொற்றினால் சஞ்சலமடைந்துள்ள உள்ளங்கள் அமைதி பெறவும்,
பொதுமக்கள் இன்று காலை 11 மணிக்கு 1 நிமிடம் அவரவர் இடத்திலேயே கூட்டு பிரார்த்தனை நடத்தினர். இதுகுறித்து பின்னர் பேசிய இந்த அறக்கட்டளையின் உலக அமைதி தூதுவர் ஜெகத் மகா குருமகான், ஒவ்வொரு ஆண்டும் தமது அறக்கட்டளையின் சார்பில் இந்த நாளை உலக அமைதி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த ஆண்டு கொரோனா பெருந்தொற்றால் மக்கள் அமைதியை இழந்துள்ள நிலையில் அவர்கள் மனதில் சாந்தி நிலவவும் குழப்பம் நீங்கவும் உலகம் முழுவதும் உள்ள தமது அறக்கட்டளையின் சார்பில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றதாக கூறினார். நமது மூலம் உலகத்திற்கு அமைதியை ஏற்படுத்தும். பி பீஸ், கீப் பீஸ், அமைதியாகுக, அமைதியாக்குக. இந்த நிகழ்ச்சியில் தேசிய கட்டுமான ஆராய்ச்சி மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்ற தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மேற்குவங்க மாநிலத்தில் பட்டாசுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் இந்த ஆண்டு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க மேற்குவங்க உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு நீதிபதிகள் சந்திரசூட், இந்திரா பானர்ஜி ஆகியோர் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனித உயிர்களை காப்பதை தவிர வேறு எதுவும் முக்கியமல்ல என்று நீதிபதி சந்திரசூட் தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் இதற்கு ஒத்துழைக்க வேண்டுமென்று அவர் கூறினார். பட்டாசு வெடித்தால் காற்று மாசு அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் பட்டாசு விற்பனைக்கும் வெடிப்பதற்கும் கடந்த வாரம் தடை விதித்தது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் புதிய கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள பஸ்னி தொழில் வளாகத்தின் புதிய கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது அதன் சுவர் எதிர்பாராத விதமாக இடிந்து விழுந்தது. இந்த விபத்தின் இடிபாடுகளில் சிக்கி 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 6 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் நிறைவேற்றப்பட்ட 22 கோடியே 37 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 16 திட்டப்பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். மேலும் 328 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 29 புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். அதைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் சார்பில் 15,792 பயனாளிகளுக்கு சுமார் 37 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். அதைத் தொடர்ந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் தொழில்துறையினர், விவசாயிகள் மற்றும் மீனவர்களுடன் கருத்து கேட்பு கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் கிராமப் பகுதிகளில் உள்ள மக்கள் சிகிச்சை பெற 2,000 சிறிய மருத்துவமனைகள் திறக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். தூத்துக்குடி, சிப்காட், தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் வழங்க 634 கோடி ரூபாய் மதிப்பில் கடல் நீரை சுத்திகரிக்கும் தொழிற்சாலை தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை 40% அளவிற்கு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தூத்துக்குடியில் 3,826 கோடி ரூபாய் முதலீட்டில் ஸ்பிக் உரத் தொழிற்சாலை மற்றும் 1,575 கோடி ரூபாய் முதலீட்டில் கந்தக அமிலம் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளிட்டவை தொடங்கப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஒன்றரை மாதத்திற்கு முன்பு அதிகமான அளவு கொரோனா வைரஸ் பரவல் இருந்தது. அரசு அறிவித்த ஆலோசனைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகம், சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை இணைந்து வேகமாக, உள்ளாட்சித்துறை இணைந்து வேகமாக, துரிதமாக பணியாற்றியதன் விளைவு இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்கின்றன. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வார்டு மேலாளர் பதவிக்கான பணி நியமன ஆணையை மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். கொரோனா நோய் பரவல் தடுப்பு குறித்தும் மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது சாலையோரமாக நின்றிருந்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் தங்களது குடும்ப வாழ்வாதாரத்தை உயர்த்த தகுதி அடிப்படையில் அரசு பணி வழங்குமாறு முதலமைச்சரிடம் மனு அளித்தார்.
இதனையடுத்து அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வருமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். அங்கு அவருக்கு மருத்துவமனை வார்டு மேலாளர் பதவிக்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் வழங்கினார். 15,000 ரூபாய் ஊதியம் கொண்ட இந்த வார்டு மேலாளர் பணி தங்களது குடும்ப வாழ்வாதாரத்தை நிச்சயம் உயர்த்தும் என்றும், தங்களது நிலையை அறிந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சருக்கு தாம் நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த மாற்றுத்திறனாளி பெண் தெரிவித்தார். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை அறிவிக்க உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் வருகிற 16ஆம் தேதி திறக்கப்படும் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அரசியல் கட்சிகள் மற்றும் கல்வியாளர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்ததால் பெற்றோர்களிடம் கருத்து கேட்க தமிழக அரசு முடிவு செய்தது. இதன்படி தமிழகம் முழுவதும் அந்தந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் முன்னிலையில் பெற்றோர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. இதில் பெரும்பாலான பெற்றோர் பள்ளிகளை திறக்க ஆட்சேபம் தெரிவித்தனர். ஒரு சில பெற்றோர் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்து பள்ளிகளை விரைந்து திறக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். எனவே இருவேறு மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுவதால் கல்வியாளர்களுடன் ஆலோசனை நடத்தி தமிழக அரசு பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவை நாளை வெளியிட திட்டமிட்டுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் 268 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பாதாள சாக்கடை திட்டத்திற்கு இன்று மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அடிக்கல் நாட்டினார். மேலும் விழுப்புரம் நகராட்சியுடன் புதிதாக இணைக்கப்பட்ட சலமேடு, காக்குப்பம், வழுதரடி உள்ளிட்ட 5 ஊராட்சி பகுதிகளிலும் பாதாள சாக்கடை திட்டத்திற்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். 156 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளதாக அதிகாரிகள் கூறினர். நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் படுகை அணையிலிருந்து பாசன வசதிக்காக 200 கன அடி தண்ணீரை மாநில மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி இன்று திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோகனூர், பரமத்தி வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 184 கோடி ரூபாய் மதிப்பில் ஜேடர்பாளையம் படுகை அணை வாய்க்கால்களின் நீர்வழித்தடம் சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் கா மெகராஜ் கலந்து கொண்டார். தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு கடந்த 3ஆம் தேதி முதல் விண்ணப்பித்து வருகின்றனர். இதுவரை மொத்தம் 38,162 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இதையடுத்து மருத்துவ கல்வி படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கொரோனாவிற்காக விதிக்கப்பட்ட ஊரடங்கு பெரும்பாலும் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் சென்னை மெரினா கடற்கரை மட்டும் மீண்டும் திறக்கப்படாதது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மெரினா கடற்கரையை தூய்மைப்படுத்துவது குறித்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்து வரும் நீதிபதிகள் வினீத் கோத்தாரி, ரமேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஊரடங்கு தளர்த்தப்பட்டு திரையரங்குகள், வணிக வளாகங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மெரினா கடற்கரையில் மட்டும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படாதது ஏன் என தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பியது. மெரினா கடற்கரை திறப்பது தொடர்பாக மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றம் தலையிட நேரிடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் மற்றும் துணைத்தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் அறிவிப்பு 2 வார காலத்திற்குள் வெளியிடப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் துணைத்தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் எப்போது நடத்தப்படும் என விளக்கம் அளிக்குமாறு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது 2 வாரத்திற்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு சேலத்தில் 500 கிலோ எடை கொண்ட கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. 5 ரோடு பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தயாரிக்கப்படும் இந்த கேக் முந்திரி பழங்கள், பாதாம் பருப்பு, உலர் திராட்சை, செரி பழம் உள்ளிட்ட மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட உள்ளதாக கேக் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கேக் தயாரிக்கப்பட்ட பின் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஆந்திராவில் தீபாவளி பண்டிகையின் போது பசுமை பட்டாசுகளை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டுமென அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசு அறிவுறுத்தியுள்ள 2 மணி நேரத்திற்குள் மட்டுமே பொதுமக்கள் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் இன்று அத்துமீறி தாக்குதல் நடத்தியது.
ஷாப்பூர், கிர்னி, குவாஷ்பா உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்திய ராணுவ தரப்பு தக்க பதிலடி கொடுத்ததாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 92.79% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 50,326 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் ஒரே நாளில் 44,281 பேர் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 86,36,012 அதிகரித்துள்ளது. 50,326 பேர் குணமடைந்துள்ளனர். இதையடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 80,13,784 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் குணமடைந்தவர்களின் விகிதம் 92.79% அதிகரித்துள்ளது. 512 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு 127,571 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று மேலும் 2,146 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 748,225 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 2,237 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பினர். இதையடுத்து தமிழகத்தில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 718,129 உயர்ந்துள்ளது. தற்போது 18,809 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இத்தொற்று பாதிப்பால் நேற்று 25 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,387 அதிகரித்துள்ளது. சென்னையில் புதிதாக 577 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 518,10,112 அதிகரித்துள்ளது. 3,63,94,874 பேர் குணமடைந்துள்ளனர். 12,79,531 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்க அரசு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 23.37 பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ விமானங்கள் மற்றும் ஆயுதங்களை வழங்கவுள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதை தெரிவித்துள்ளார்.
அதன்படி F-35 ரக போர் விமானங்கள், MQ-9B ரக ஆளில்லாத விமானங்கள் மற்றும் தரையில் இருந்து ஆகாயத்திற்கும் ஆகாயத்திலிருந்து ஆகாயத்தில் உள்ள இலக்கை நோக்கி செலுத்தப்படும் ஆயுதங்களை விற்பனை செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர் நாடாளுமன்ற தேர்தலில் ஹாம்கோ தொகுதியில் போட்டியிட்ட தேசிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஆங் சாங் சூகி வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஐக்கிய ஒற்றுமை மற்றும் மேம்பாடு கட்சி வேட்பாளரை விட அதிகளவு வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றுள்ளார். மியான்மர் நாடாளுமன்றத்திற்கான 3 அவைகளிலும் தற்போது வரை பெரும்பாலும் தேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களே வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கீழவையில் 12 இடங்களிலும், மேலவையில் 8 இடங்களிலும், மாநில அவையில் 24 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முக்கிய எதிர்க்கட்சியான ஒற்றுமை மற்றும் மேம்பாடு கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் பின்தங்கி காணப்படுகின்றது. கீழவையில் 1 இடத்திலும், மாநில அவையில் 2 இடங்களில் மட்டுமே அந்த கட்சி வெற்றி பெற்றுள்ளது. மியான்மர் நாடாளுமன்றம் மொத்தம் 1117 இடங்களை உள்ளடக்கியதாகும். ரஷ்ய அரசு மேற்கொண்ட முயற்சியை தொடர்ந்து அசர்பைஜான் மற்றும் அர்மீனியா நாடுகளுக்கு இடையே நடந்து வந்த போர் முடிவுக்கு வந்துள்ளது. சர்ச்சைக்குரிய நாகர்னா காராபாக் பிராந்தியம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக இந்த இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த செப்டம்பர் மாதம் முதல் சண்டை நடந்து வந்தது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் முன்னிலையில் அசர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவ், அர்மீனியா பிரதமர் நிகோல் பாஷியான் ஆகியோருக்கு இடையே மாஸ்கோவில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் முடிவில் நாகர்னா காராபாக் பிராந்தியத்தில் முழுமையான சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் 3 நாடுகளின் தலைவர்களும் கையெழுத்திட்டனர். அமைதி ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் வகையில் சர்ச்சைக்குரிய பகுதிக்கு ரஷ்யா தனது துருப்புகளை அனுப்பி வைத்துள்ளது. இனி தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் வர்த்தகமாகின்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 94 புள்ளி அதிகரித்து 43,377 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிஃப்டி 51 புள்ளிகள் அதிகரித்து 12,678 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74.26 ரூபாய் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 38,152 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 4,769 ரூபாயாக உள்ளது. பார்வெள்ளியின் விலை 1 கிலோ 67,400 ரூபாய்க்கும் 1 கிராம் 67.40 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை 84.14 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் விலை 75.95 ரூபாய்க்கும் உள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ஆஸ்திரேலியாவின் அடிலைட் நகரில் நடைபெறவுள்ள முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 27,000 ரசிகர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. மைதான இருக்கைகளின் மொத்த எண்ணிக்கையில் 50% பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. இந்திய அணி இம்மாத இறுதியில் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு அணியுடன் விளையாடவுள்ளது. 3 ஆட்டங்கள் கொண்ட 1 நாள் தொடர், 3 ஆட்டங்கள் கொண்ட T20 தொடர் மற்றும் 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரு அணிகளும் மோதவுள்ளன. வரும் 27ஆம் தேதி 1 நாள் தொடர் தொடங்கவுள்ளது. தொடர்வது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 8 மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்று சுழற்சி மெல்லியதாக உருவாகும் சூழல் இருப்பதால் கடலோர பகுதிகளில் தற்போது லேசான காற்று சுழற்சி ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இதனால் இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்றிரவு கடுமையான பனிப்பொழிவு காணப்பட்டது. பனிப்பொழிவு காரணமாக அரசு தாவரவியல் பூங்காவில் குறைந்த அளவாக 7 டிகிரி செல்சியஸும், புறநகர் பகுதிகளில் 5 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவானது. இந்த ஆண்டு மழை அதிகமாக பெய்ததால் வரும் நாட்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் என கருதப்படுகிறது. வரும் பிப்ரவரி மாத இறுதி வரை பனிக்காலம் நீடிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை காணலாம். ஆர்டிக் பிரதேசத்தின் கனடா நாட்டில் கட்சன் வளைகுடாவை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஏராளமான துருவ கரடிகள் நடமாடி வருகின்றன. குளிர்காலம் தீவிரமடையும் வரை இந்த கரடிகள் இப்பகுதிகளில் சுற்றி வரும் என்று உயிரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கரடிகளினால் அருகில் உள்ள சச்சில் நகர மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க ரெடார் கருவிகள் அமைத்து கரடிகளின் நடமாட்டத்தை அவர்கள் கண்காணித்து வருகின்றனர். அமேசான் நதியில் அபூர்வ இன ஆமை குஞ்சுகள் விடப்பட்டன. அவற்றின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் பெருநாட்டு அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு சுமார் 850,000 டாரிக்கையா வகை ஆமை குஞ்சுகளை நதியில் விட திட்டமிட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் வருமான வரித்துறையின் மேல்முறையீடு தீர்ப்பாயத்தின் புதிய கட்டிடம் திறப்பு. காணொலி காட்சி வாயிலாக இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. வளர்ச்சிப் பணிகளுக்கு ஆதரவாக மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர். பீகார் தேர்தல் முடிவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. தமிழகத்தில் கிராமப்புற மக்கள் பயன்பெற 2,000 சிறிய மருத்துவமனைகள் திறக்கப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து நாளை அறிவிப்பு. பெற்றோர் தெரிவித்த கருத்துக்களை பரிசீலித்து முடிவெடுக்க நடவடிக்கை. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மிக கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.